வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நாளைக்கு மிக முக்கியமான கட்டமான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கும், அடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங்கும், ஒகேஷனல் கவுன்சிலிங், 7.5க்கான கவுன்சிலிங், அதே போல் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒன்றாகவும் அடுத்தடுத்தும் கவுன்சிலிங் வந்து தொடர்ந்து நடக்க போகுது. இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம ஏதாச்சும் ஃபீஸ் பே பண்ணணுமா, இனிஷியல் பேமெண்ட் ஏதாச்சும் பண்ணணுமா, டெபாசிட் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி மாணவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 வருடங்களுக்கு முன்னால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண உங்களோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 டேஸில் வந்து இனிஷியல் பேமெண்ட் பண்ணோம், உங்களுக்கும் அது மாதிரி பண்ண வேண்டியிருக்கும், ரெடியாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் கவுன்சிலிங் நடைமுறைகள் எல்லாமே வந்து கடந்த ஆண்டுலேருந்து மாறிடுச்சு. இனிஷியல் பேமெண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து இப்போ கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு 3 நாளில் கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு 3 நாளில் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது தான். சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அப்போது அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற விதத்தை பொறுத்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். வந்திருக்கக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, எனக்கு இந்த காலேஜ் ஓகே, நான் இதிலேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நேரடியாக குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே காலேஜுக்கு போய் ஃபீஸை பே பண்ணுறது தான் மெத்தட். அல்லது எனக்கு வந்திருக்கக்கூடிய காலேஜ் ஓகே, பட் அப்வேர்ட் மூமெண்ட்டில் வேறு காலேஜ் கிடச்சா நான் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கிடச்சிருக்கக்கூடிய சீட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக டிஎஃப்சிக்கு போய் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். 7.5 வரக்கூடியவங்களுக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் வரக்கூடியவங்களுக்கும் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்காது, பட் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் டிஎஃப்சி போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர வேண்டியிருக்கும். அதே சேம் டைம் இந்த 2 கேட்டகரி இல்லாத மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு ஃபீஸும், எய்டெடுக்கு ஒரு ஃபீஸும், செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு ஒரு ஃபீஸுமாக அவங்க வந்து அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபீஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபீஸை நீங்கள் வந்து டிஎஃப்சியில் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனால் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போதே பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இல்லை. இதனால் நம்ம கட்டின ஃபீஸை வந்து ரீஃபண்ட் எது வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ரீஃபண்ட் வந்து டிஎஃப்சியிலிருந்து நீங்கள் எந்த காலேஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அனுப்பி விட்டீங்களோ அந்த காலேஜில் போய் சேர்ந்துடும். அங்கேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வந்துடும். ஸோ இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.